தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பஞ்சாப் அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியின் உத்வேகத்தை அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராகவும் வெளிப்படுத்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. டாஸ் தோற்று முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் ருத்ராஜ் கேக்வாட்டால் பேட்டிங்கில் ஒரு ஏமாற்றம். இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என மொயின் அலி 20 பந்தில் 26 ரன்களும் டூப்ளசிஸ் 17 பந்தில் 33 ரன்களும் எடுத்தனர். பவுண்டரியுடன் போட்டியை தொடங்கிய ருத்ராஜ் 10 ரன்களில் மீண்டும் ஆட்டமிழந்து ஏமாற்றம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள், கடைசி நிலை பேட்ஸ்மேன்கள் தங்களது பங்களிப்பை முடிந்த அளவிற்கு கொடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கௌரவமான ஸ்கோர் எடுத்தது. மும்பை வான்கடை மைதானத்தில் 2வது பந்து வீசுவது அவ்வளவு எளிதானதல்ல. என்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சாளர்கள் நம்பிக்கையுடன் களம் இறங்கினர். கடந்த போட்டியில் முதலில் கலக்கிய தீபக் சாகர் பந்து வீச்சில் சற்று சறுக்கல். முதல் ஓவரில் 11 ரன்களும் 2வது ஓவரில் 8 ரன்களும் 3வது ஓவரில் 13 ரன்களும் விட்டுக் கொடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சி. தீபக் சாகர் சறுக்கினால் என்ன, நான் இருக்கிறேன் என சுட்டிப்பையன் சாம்கரன், மனன் ஓரா, சஞ்சு சாம்சன் ஆகியோரை அட்டகாசமாக பந்து வீசி வெளியேற்றி பிள்ளையார் சுழி போட்டார். அச்சுறுத்திய பட்லர், சிவம் துபே ஆகியோரை ஜடேஜா ஒரே ஓவரில் சாய்க்க ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் 50% திரும்பியது. டேவிட் மில்லர், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ் ஆகியோரை மொயின் அலி அடுத்தடுத்த ஓவரில் வீழ்த்த ராஜஸ்தான் 143 ரன்களில் சரணடைந்தது. முதல் போட்டியில் தோற்ற பிறகு ஆடுகளத்தை நன்றாக கணித்து 2வது பேட்டிங் செய்தும் முதலில் பேட்டிங் செய்தும் வெற்றி பெற்றதால் மிகுந்த நம்பிக்கையுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் உள்ளனர். ருத்ராஜ் கேக்வாட் 3 போட்டிகளிலும் சொதப்பியதால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக மாற்றப்படலாம். மற்ற பேட்ஸ்மேன்கள் அரைசதம் தேவையில்லை. அணியின் ஸ்கோர் உயர்ந்தால் போதும் என ஆடுவது அணிக்கு கூடுதல் பலம். குறிப்பாக மொயின் அலி, டூப்ளசிஸ் அதிரடியாக விளையாடுவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யானை பலம். ரெய்னா, அம்பதிராயுடு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பேட்டிங்கில் கவலையே இல்லை. பந்து வீச்சில் சாம்கரன் பவர் பிளேயில் விக்கெட் கைப்பற்றியது மிடில் ஓவர் பவுலர்களுக்கு சாதகம். தீபக் சாகர், சாம்கரன் ஆகியோரில் யாராவது ஒருவர் பவர் பிளேயில் விக்கெட் வீழ்த்தினால் அதன் பின்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து ரன்கள் குவிக்க கடினமானதாகிவிடும். டெத் ஓவர்களில் பிராவோ 30 ரன்களுக்கு மேல் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளத்தில் ஜடேஜா, மொயின் அலி 5 விக்கெட்டுகளை சாய்த்திருப்பது இனிமேல் எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம் என்ற நம்பிக்கையை தல தோனிக்கு கொடுத்துள்ளது. மந்தமான சேப்பாக்கம் ஆடுகளத்திலிருந்து கொல்கத்தா அணி பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளத்திற்கு வந்துள்ளது. அந்த அணி சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ராகுல் திரிபாதி, மோர்கன், தினேஷ் கார்த்திக், ஷாகிப் அல்ஹசன், ஆந்திரே ரசல் என பேட்டிங் பட்டாளத்தை வைத்துள்ளது. பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளத்தில் எப்படியும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏற்கனவே 3 போட்டிகளில் விளையாடிய அனுபவம் உள்ளதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சாளர்கள் இவர்களை கட்டுப்படுத்த சிறப்பாக வியூகம் வகுப்பார்கள். பந்து வீச்சிலும் பேட் கமின்ஸ், பிரசித் கிருஷ்ணா, ஆந்திரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஷாகிப் அல்ஹசன், ஹர்பஜன் சிங் உள்ளனர். வான்கடை மைதானத்தில் கூடுதல் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவருடன் களமிறங்க வாய்ப்புள்ளது. பேட் கமின்ஸ் தொடர்ந்து 140 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பந்து வீசக்கூடியவர். வருண் சக்கரவர்த்தி மாயஜால சுழற்பந்து வீச்சாளர். ஷாகிப் அல் ஹசனும் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர். இவர்களை எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்ஸ்மேன்கள் ரன்கள் அடிப்பது சவாலாக இருக்கும். மொத்தத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்ஸ்மேன்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்துவதை பொறுத்து போட்டியின் வெற்றி தோல்வி அமையும். என்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹாட்ரிக் வெற்றிக்காக எல்லா வகையிலும் போராடும். சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் IPL கிரிக்கெட்டில் இதுவரை 23 முறை மோதியுள்ளன. 1 போட்டி கைவிடப்பட்டுள்ளது. மற்ற போட்டிகளில் 14 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 8 முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.